புன்சிரிப்பு வோல்க வேகம் கோசி சேனல் மெட்ராஸ்ல நெத்திலி மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கோசி சேனல் மெட்ராஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிள பிரஸ் பண்ணுங்க, கண்டினியூஸ் அப்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். 100 கிராம்ஸ் அளவு நெத்திலி மீன், இதுல 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளார், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி தெளித்து நல்லா மீனில் மசாலா படுற அளவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் ஊறணும். ஸோ நல்லா 10-15 மினிட்ஸ் வரைக்கும் மேரினேட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஊறினாதான் உப்பு காரம் பிடிச்சி மீன் ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எல்லா மீன்களையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா மீனையும் சேர்த்துட்டோம், கருவேப்பிலையோட சேர்த்தே வறுத்துடலாம். அப்போதான் ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ மீன் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இப்போ அடுத்த பக்கம் பிரட்டி போட்டுடலாம். இப்போ மீன் ரொம்ப சூப்பராக வறுபட்டுருச்சு, நம்ம இப்போ இதை கடாயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ அதே போல் மிச்சம் இருக்கிற எல்லா மீனையும் இதே போல் வறுத்து எடுத்துடலாம். இப்போ இந்த மீன் வறுக்கிறதுக்கு மேக்ஸிமம் 2-3 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப சின்ன மீன்றதுனால ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். ஸோ அதே போல் மறுபக்கமும் வேக வச்சு கோல்டன் ப்ரௌன் வரவும் நீங்கள் எடுத்துருங்க. ஸோ ரொம்பவே கிறிஸ்பியாக காரசாரமாக டேஸ்டியாக நமக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதத்தோட, தயிர் சாதத்தோட, மீன் குழம்போட செம்ம சைடிஸாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.